வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட்ஸு மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டுருக்குறோம். அப்போது ஸோ டெல்லி ஏர்போர்ட் வந்தாச்சு, காலைல 8:30 லேண்ட் ஆகிட்டோம். இங்கேருந்து ஸ்ரீநகர் ஃப்ளைட் வந்து 10:00, அதுவும் ஏர் இண்டியா தான். பாருங்களேன், சில பேருக்கு வந்து இந்த எஸ்கலேட்டர் கன்வேயர் பெல்ட்னாலே அப்படியே கொஞ்சம் தகுமாறிடுறாங்க. நாங்களும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபருக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் அங்கேயே குரூப் செக்இன் டைரெக்டு பேகேஜ் செக்இன்லாம் பண்ணிட்டதுனால இங்கே எதுவும் பேகேஜ் எடுக்க தேவையில்லை, டைரெக்டாக ஸ்ரீநகர் ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். ஸோ வெறும் கேபின் பேகேஜ் மட்டும் அப்படியே செக் பண்ணிவிட்டு அப்படியே டெல்லி ஏர்போர்ட்டில் அங்கே தங்கிட்டு வந்து எல்லாம் சுற்றிட்டு அப்படியே நேராக போயிட்டு செக்இன் ஆகிட்டோம். ஆஹா, ஒரு வழியாக ஸ்னோவை பார்த்துட்டோம். ஸ்னோவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இன்னும் மனசெலாம் ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி, அந்த வேகம் மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்கும் எனக்கு. இதுதான் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டு, ரொம்ப சின்னது தான். வெளியிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பில்டிங் அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே பேகேஜெலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எங்களை பிக்கப் பண்ண வந்த வெஹிக்கிளில் ஏறி அப்படியே டால் லேக் போயிட்டோம். ஸோ இதுதான் டால் லேக். இதோட கரையோட நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 15.5 கிலோமீட்டர் இருக்குது. மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 18 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை டால் லேக்கில் போகணுன்னு. ஸோ இது பேர் வந்து ஷிகாரி. நாங்கள் இன்றைக்கி நைட் வந்து ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். அந்த ஹவுஸ் போட்டுக்கு வந்து டைரெக்டாக போக முடியாது, அதனால இந்த ஷிகாரியில் வந்து 4 பேராக ஏற்றி அனுப்புகிறாங்க. அந்த லேக் ஷிகாரா, இது பேர் ஷிகாரி இல்லையா, ஷிகாராவும் கூட வந்தார், கரெக்ட் பண்ணிட்டார். ஸோ இங்கே பாருங்கள், தண்ணி இங்கே இருக்குது, கைக்கிட்ட இருக்குது. இங்கே வரு, ஐ திங்க் ஒரு 10-15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கான் விற்றுட்டு போகிறாங்க, கான் விற்கிறாங்க. இங்கே கித்னா இங்கே பாருங்கள், லக்கேஜ்லாம் பின்னாடி போட்டு வச்சுருக்குறோம், போயிட்டுருக்குறோம். எங்கள் மற்ற போட்டெலாம் போயிட்டுருக்கு, நம்ம ஒரு குரூப் வந்துருக்குறோம். இந்த ஹவுஸ் போட்டில் தான் நைட் ஸ்டே. இது அலப்பி ஹவுஸ் போட் மாதிரி போட்டாக இல்லாத லேண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி பூரா லேண்டாக இருக்குது. ஸோ அந்த லேண்டோட ஓரத்தில் வந்து கொஞ்சம் வாட்டர்லாம் ரெடி பண்ணி போட் மாதிரி போட் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. உள்ளே கார்பெட் போட்டுக்கிறதுனால ஷூஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுக்குதால் அவங்களே வந்து ஃப்ரீ ஸ்லீப்பர்ஸ் இது மாதிரி கொடுத்துட்றாங்க, அதை போட்டுட்டு உள்ளே போகலாம். திஸ் இஸ் த ஹால். ஸோ இது வந்து டைனிங் ஹால். ஸோ இங்கே உள்ளே போனோன்னா நல்ல நல்ல டீசெண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே போகிறேன் நான் இந்த ரூமுக்குள்ள. இதுதான் பெட்ரூம். ஓ, டபுள் பெட்ரூம், அங்கே ஒரு சிங்கிள் காட் வச்சுருக்குறாங்க. கபோர்டு, டிவி, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் செட்டப்பாக இருக்குது. ஓ சூப்பர், பாத் டப்பெல்லாம் இருக்குது. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி டே ஒன்று இவங்க ஷிகாராவில் எடுத்துகிட்டு ஒரு ஷிகாரா ரைடு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு, அவர் இங்கே என்னெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் நல்லாயிருக்கும், என்ன ஐட்டம்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ரோட் மார்க்கெட், ஹீஸ் வில்லேஜ் மேன், தேர் இஸ் த ஃப்ளோட்டிங் மார்க்கெட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட். எல்லா கடைகளுமே ஃப்ளோட்டிங் தான், டீ கடை, ஸ்டேஷனரி ஷாப்பு, ப்ரொவிஷன்ஸு. நம்ம போயிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன போட்டில் வந்து ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க, அதே மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டமு, ஈட்டபிள்ஸு, கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க. இது நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. நம்ம கன்ஜஸ்டட் பிளேஸில் போய் ஷாப்பிங் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா, ஒரு ஃப்ளோட்டிங் இதில் போய் பண்ணுறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த கடையில் தான் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ இதை வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்லாம் வைக்கிறாங்க, அதுதான் பார்க்குறதுக்கு வந்துருக்குறோம். ஸோ அவர் சொல்லிகிட்டே இருக்காரு, லுக்கிங் இஸ் ஃப்ரீ அப்படின்னு. போய் பார்த்தா தான் தெரியும் என்ன ரேட்டு விற்கிது என்ன விற்கிதுன்னு. இங்கே ஃபுல்லாகவே ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் எல்லா ஐட்டம்ஸ் விற்கிது. நம்ம ஊரில் தெருவில் போகிற மாதிரி இதில் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பாருங்களேன், எல்லாமே கடைகள் தான், இங்கே இருக்கிற கடைகள் தான். நோ ப்ராப்ளம், ஓகே. हेलो, ये शॉल्स हैं यहाँ, सूट्स हैं, कारपेट है, ब्लैंकेट है, साड़ी है, ए टू जेड मिलेगा, ए टू जेड मिलेगा, हाँ, ओके,
ये घर घर में बताइए எங்களுக்கு காஷ்மீர்ல மொதல் நாள்ன்றதுனால ரேட்டு நிலவரம்லாம் ஒன்றும் தெரியல ரேட் எல்லாமே 4 மடங்கு 5 மடங்கு சரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே ஏதோ காஷ்மீர் காவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ மாதிரி இருக்கும் அதை குடிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க கே बोलता है காஷ்மீர் காவா வித் ஹனி வித் ஹனி ये क्या है கார்டமம் சினமன் ஆர் ட்ரை ஃப்ரூட் ஓகே சோ இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் சஃப்ரான் சஃப்ரான் ஓகே பட்டை போடுறானே ஹவ்ஸ் தி டேஸ்ட் எப்படி இருக்கு ஓகே பரவாயில்ல ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நல்ல ஒரு சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் மசாலா போட்ட மாதிரி இருக்குது ரொம்ப அளவுக்கு மீறி சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்குலாம் இது கிடையாது இனிமையான மாலை பொழுது அப்படியே டால் லேக்கில் உட்காந்துட்டு அப்படியே வரங்க இங்கே வரங்க கை கட்ட தூரத்தில் ஒரு தண்ணி நல்லாயிருக்கு இந்த ஒரு அட்மாஸ்ஃபியரில் நம்ம சென்னை மெக்கானிக்கல் லைஃப்பில் இருந்து வந்து போகிறது நல்லாயிருக்கும் தண்ணி இப்போ கொஞ்சம் சில்லு இருக்குது சில்லுன்னு இருக்குது மற்ற எல்லோரும் வந்து சில்னஸ் காம நிறைய இருக்குது அப்படின்றாங்க ஏங்கடா என்னது அது ஸோ பக்கத்து போட்டிலருந்து பக்கோடா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் காஷ்மீரில் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு முதல்ல நல்லா பார்கின் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இவங்க கொஞ்சம் கூட குச்சப்படாமல் 5 மடங்கு 6 மடங்கு வேலை சொல்லுவாங்க ஸோ அவங்க சொல்கிறதுலேருந்து ஒரு 30% 40% தான் கேட்டு வாங்கணும் சில நேரங்களில் அதுவே ஜாஸ்தியாக தான் எனக்கு படுது அவங்க எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க லுக்கிங் இஸ் ஃப்ரீ அப்படின்பாங்க ஆனால் உண்மையில் பையிங் இஸ் வெரி காஸ்ட்லி பகலில் எனக்கு கொஞ்சம் கூட குளிர் இல்லை ஆனால் ஈவினிங் ஆக ஆரம்பித்த உடனே அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா குளிர் ஆரம்பிச்சிச்சு அப்படியே டெம்பரேச்சர் டக்குன்னு ட்ராப் ஆயிடுச்சு நைட்லாம் ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிச்சு அப்புறம் இந்த ஜெர்கின் வின்டர் வேறு எல்லாம் மாட்டிட்டு தான் இருக்கின்ட்டு இருந்தது நல்ல நைட் வியூ போட்லேயே டின்னர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க டால் ரொட்டி ஆலு ஜீரா ரைஸ் இதுதான் டிப்பிக்கல் மெனு இந்த ஒரு வாரமாகவே நாங்கள் அதை தான் சாப்பிட்டோம் நைட் ஸ்டே வந்து போட் ஹவுஸில் முடிஞ்சுது நல்ல சில்னஸ் நைட்டு ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா அது குல்மார்க் போயிட்டுருக்கிறோம் இங்கேருந்து 1.5 hours ட்ராவலாம் இப்போ டால் லேக்கோட அழகு அவ்வளோ அழகாக இருக்குது என்ன ஒரு பியூட்டி என்ன ஒரு அழகு பாருங்கள் இது இது வந்து ஏதோ சேல் பண்ணுறாரு இந்த போட்டில் அந்த போட்டு பாருங்கள் க்ளீனிங் பண்ணுறாங்க அதை இதில் பொக்கே விற்றுட்டு போகிறாங்க ஹவுஸ் போட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு மெயின் பிளேஸ்க்கு வந்துட்டோம் அங்கங்கே கைடு வண்டியோட வெயிட் பண்ணிட்டு வண்டியில் ஏறி குல்மார்க் போக ஆரம்பிச்சிட்டோம் ஸ்ரீநகர் சிட்டி பார்த்தீங்கன்னா சூடாக தான் இருக்குது நைட்டு மட்டும்தான் நல்ல சில்னஸ் இருந்துச்சு டேயில் பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது அப்படி சிட்டியை விட்டு வெளியே போனால் தான் கொஞ்சமாவது க்ரீனரி பார்க்க முடியுது குல்மார்க் காஷ்மீரில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன் இல்லை இல்லை ஸ்னோ ஸ்டேஷன் அங்கே மட்டும்தான் நிறைய ஸ்னோ பார்க்க முடியுது நம்மக்கிட்ட ஜெர்கின் க்ளவுஸ் பூட் இதெல்லாம் இல்லைன்னா ஹையர் பண்ணிக்கலாம் ஸோ எங்கேயும் அதேமாரி தான் 4 மடங்கு 5 மடங்கு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க நம்ம பேரம் பேசி தான் வாங்கணும் குல்மார்க் ரீச் ஆகிட்டோம் அப்படியே ஸ்னோ ஆரம்பிச்சிச்சு பார்க்கும் போதெல்லாம் அப்படியே மனசெல்லாம் சில்லுன்னு ஆகுது அந்த ரோஜா பட மியூசிக்லாம் பேக்ரவுண்டில் ஓடுது பூட்டு கண்டிப்பாக ஹையர் பண்ணணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் மேம் ஷூவெல்லாம் ஹையர் பண்ணிவிட்டு குல்மார்க் போகிறது ரெடியாக இருக்கும் இங்கே எங்களோட வெஹிக்கிள் மேலே போகாது அதனால் இங்கே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதிலேருந்து மேலே போயிட்டு அதிலேருந்து கேபிள் காரில் போக போகிறோம் இதுதான் கேபிள் கார் ஆஃபீஸ் இங்கேருந்தா கேபிள் கார்லாம் போகும் மார்னிங்கில் சீக்கிரமாக போயிட்டு முதலே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கிறது பெட்டர் இல்லைன்னா எவ்வளோ பெரிய க்யூ பாருங்கள் நேரம் ஆக ஆக கூட்டம் சேர்ந்துக்கிட்டே போகுது நாங்களும் க்யூவில் கிட்டத்தட்ட 1/2 hour நின்றுட்டு இருந்தோம் ஒரு கேபிள் கார் எங்கிட்டனு வந்துருச்சு கேபிள் காரில் ஏறி உட்காந்துட்டோம் 6 பேருன்னு சொன்னாங்க ஆனால் என்னன்னு தெரியல 4 பேரும் மட்டும் அனுப்பிச்சிட்டாங்க குல்மார்க்ல மொத்தம் 3 phase இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் போயிட்டு இருக்கோம் இது 8530 சீ லெவலேருந்து இதுக்கு போகிறதுக்கு வந்து கேபிள் கார் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா 740 rupees அப் அண்ட் டவுனு கேபிள் கார் வந்து க்ளோஸ் டைப்பு விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டியாக இருந்தது ஒன்றும் வீடியோ வந்து கரெக்டாக வரல ஸோ அப்புறம் ஏதோ ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கிளாரிட்டி இப்போ பாருங்களேன் நல்லா பெட்டராக இருக்குல்ல ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரீச் ஆகிட்டோம் அப்படியே செகண்ட் ஃபேஸுக்கு அடுத்த கேபிள் கார் பிடிச்சிட்டோம் செகண்ட் கேபிள் கார் வந்துச்சு 13,800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது ஆஸ்துமா கார்டியக் டிசீஸ் இருக்கிறவங்களாம் போகணும் அப்படின்னு அதே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம சேனல் கட்டி நான் ரிஸ்க் எடுத்து போகிறேன் எனக்கு ஆஸ்துமா கார்டு கிடையாது இருந்தால் ரிஸ்க் எடுத்து போகிறேன் பாருங்க க்ரௌடு எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள்
You can do there the snowbike sledge skiing. Okay. So there are games here, can try kar rahe snow games. Yeah. Jab hum niche aaye. To kaska highly and uska tachi wo number us mus kam ye kharda rakh chini no drug manga. இதுதான் லெவல் டூ. எங்கே பார்த்தாலும் ஸ்னோ ஸ்னோ ஸ்னோ. இதுக்கு மேலே தான் லெவல் த்ரீ இருக்குது. அங்கே போனோன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோலை வந்து நம்ம அங்கேருந்து பார்க்கலாமா? பட் நாங்கள் போகலை. ஸ்னோ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இன்னும் வெள்ளியை உருக்கி ஊற்றுன மாதிரி இருக்குது. பாரதியார் பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, வெள்ளி பனி மலை மீதுலாவோம்னு அப்படி. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் விளாவிட்டு அப்படியே ஓடிட்டு ஆடிட்டு கொஞ்ச நேரம் ஸ்னோவில் விளையாடிட்டு திருப்பி நாங்கள் லெவல் ஒன்றுக்கே வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி பயங்கர குளிர். இந்த பூட்டு வந்து கரெக்டாக சைஸ் பார்த்து வாங்கிக்கணும், கொஞ்சம் ஓட்டல்ல தான் பார்த்து வாங்கிக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எகெயின் ஃபஸ்ட் லெவலுக்கு வந்துட்டோம். ஃபேஸ் ஒன்றுக்கு வந்துட்டு ஸ்லெட்ஜ் ரைட் போகலான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தோம். இங்கேயும் அதே மாதிரி தான், பாய்க்கு வந்த ரேட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து 600 ருபீஸ்னு பேசி போனோம். முதல்ல வந்து கீழேருந்து மேலே இழுத்துட்டு போகிறாங்க, நம்ம அதில் உட்காந்துருக்கணும். சில பேருக்கெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பயப்படுறவங்கலாம் வந்து போகாமல் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்ரு, இல்லைன்னா கம்ஃபர்டபுளாக கூட சொல்லி மாறி உட்காந்துக்கலாம். அப்படியே இழுத்துகிட்டே போனாங்க. ஏறிட்டோம், இப்போ கீழே போக போகிறோம். பேட்டரி நோய் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப அட்வென்ச்சரஸாக த்ரில்லிங்காக இருக்கும்னு நினச்சேன். நான் ஒரு நான் நிறைய ரைட்ஸ் போனதுனால எனக்கு அப்படி இல்லைன்னு தோணுன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு போயிட்டு வரலாம். ஒரு டிஃப்ரெண்ட் ரைடு. அடுத்து ஸ்னோ பைக் ரைடு. இந்த ஒரு இடத்துல தான் கவுண்டர் போட்டு டிக்கெட் விற்கிறாங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரவுண்டு போகிறதுக்கு 1000 ரூபா, பெரிய ரவுண்டாக போகணுன்னா 2000 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ முதல்ல அவங்க நம்மளை பின்னாடி உட்கார வச்சு ரைடு கூட்டிட்டு போகிறாங்க. அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டியை நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போது அப்புறம் நம்ம ஓட்டிட்டு வரலாம். நம்ம ஓட்டிட்டு அப்படி ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். இது நல்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எனக்கு. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.